அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் இருக்கிற இடம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து பின்னாடி இருக்கிற ஃப்ளெக்ஸ் நிறைய பேர் ஊத்து பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எஸ் பிரியாணி பாளையம். பிரியாணி அப்படின்னாவே வந்து இப்போ நிறைய பேத்துக்கு வந்து எச்சில் ஊறிட்டு இருக்கும். ஏன்னா பிரியாணி பிடிக்காதவங்க நிச்சயமாக யாருமே இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஈவன் வெஜிடேரியன்ஸ்லையுமே பிரியாணி வந்து ரொம்ப விரும்புகிறவங்க நிறைய பேர். அதில் நான்வெஜ் பிரியாணின்னு சொல்லவே தவிர நிறைய பேர் ஃபேவரட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு நான் இருக்கிற ஏரியா பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்மளோட ஈரோடில் சங்கு நகர். அதாவது இன்னைக்கு இருக்கிற ஷோ வந்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஷோவில் நான் இருக்கேங்க. பிரியாணி பாளையம், அதாவது சென்ட்ரலைஸ்ட் கிச்சன், நம்ம பிரியாணி பாளையமோட ஓப்பனிங் செரிமனியில் தான் நம்ம இருக்கோம். இந்த ஓப்பனிங் செரிமனிக்கு யாரெல்லாம் வர போகிறாங்க, யார் வந்து ஓப்பன் பண்ணி வைக்க போகிறாங்க, என்ன மாதிரி எல்லாம் வந்து நம்ம இன்னைக்கு ஷோவில் பார்க்க போகிறோங்கிறதுலாம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்த்துடலாம். இன்றைக்கி நம்மளோட பிரியாணி பாளையம் இந்த சென்ட்ரலைஸ்டு கிச்சனை வந்து ஓப்பன் பண்ணி வச்சு ரொம்ப வந்து என்ன சொல்கிறது சிறப்பு விருந்தினர் நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருக்கவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்மளோட வளாகத்தை திறந்து வைப்பவர் மாண்புமிகு நம்மளோட முத்துசாமி சார் அவர்கள், வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர். ஸோ இன்றைக்கி அவர் தான் நம்மளோட வளாகத்தை ஓப்பன் பண்ணி வைக்க போகிறாரு. நம்மளோட பிரியாணி பாளையத்தில் அதாவது பார்த்திங்கன்னா முதல் விற்பனையை துவங்கி வைப்பவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட மாண்புமிகு திருமகன் இ வேரா அவர்கள். ஸோ எம்எல்ஏ அவர்கள் இவங்க பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் ஈரோடு மாவட்டம். இவர் தான் நம்மளோட முதல் விற்பனையை துவங்கி வைக்க போகிறாரு. சமையலறையை வளாகத்தை திறந்து வைப்பவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஜனாப் ஆசா உமார் ஃபருக் அவர்கள், மாநில பொதுச் செயலாளர் எஸ்டிபிஐ கட்சி. ஸோ அலுவலகத்தை அதாவது இன்னைக்கு பிரியாணி பாளையமோட சென்ட்ரலைஸ்டு கிச்சனோட அலுவலகத்தை ஓப்பன் பண்ணி வைக்க போகிறவங்க யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா திரு தாசே கொளத்தூர் மணி அவர்கள், தலைவர் திராவிடர் விடுதலை கழகம். அவர் தான் வந்து இன்னைக்கு வந்து ஓப்பன் பண்ணி வைக்க போகிறாரு. ஸோ இந்த பிரம்மாண்டமான நிகழ்ச்சியில் இன்னும் நிறைய பேர் கலந்துக்க போகிறாங்க. ஸோ அந்த நிகழ்ச்சி எப்படியெல்லாம் இருந்திருக்குன்னு சொல்லி நிகழ்ச்சியில் போய் பார்க்கலாம். ஸோ நம்மளோட பிரியாணி பாளையமோட இந்த சென்ட்ரலைஸ்டு கிச்சன் பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட் பிரான்ச் அப்படின்னு சொல்லலாம். ஆல்ரெடி நம்ம ஈரோடில் பார்த்தீங்கன்னா லோட்டஸ் ஹாஸ்பிட்டல் கொல்லம்பாளையம் ஏரியாலையும் அதே மாதிரி காலமாட்டு சிலையிலையும் வந்து நம்மளோட பிரான்ச்சஸ் போயிட்டுருக்குங்க. அண்ட் இந்த ஏரியா அதாவது சங்கு நகரில் இப்போ ஓப்பன் ஆகிருக்க இந்த பிரியாணி பாளையம் சென்ட்ரலைஸ்டு கிச்சன் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரொம்பவே பிரம்மாண்டமான ஒரு அமைப்பிலையும் மிகவும் சுற்றிலும் சுகாதாரமான ஒரு நிலையில் வந்து உணவு எல்லாத்தையும் வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்து அவங்கள வந்து நம்ம வந்து டோர் டெலிவரி பண்ணி கொடுக்குறாங்க. அதான் மெயினான ஒரு விஷயம். அண்ட் கண்டிப்பாக நிகழ்ச்சியில் அந்த வண்டியை நீங்கள் பார்ப்பீங்க நினைக்கிறேன். ஏன்னா அந்த வண்டி அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ அந்த வண்டியில் டோர் டெலிவரி கொடுக்குறாங்க அப்படின்னா வந்து நம்ம வீட்டுக்கு எல்லாருமே எந்தும் ஆகிடுவோம். ஸோ சூப்பரான பிரியாணி நீங்கள் டேஸ்ட் பண்ணணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நம்மளோட பிரியாணி பாளையமாக விசிட் பண்ணுங்க. வெல்கம் பேக் டு தி ஷோ வியூவர்ஸ். ஸோ என்ன பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு வண்டி நின்றுட்டுருக்கு இல்லையா. ஸோ இந்த வண்டி தான் நம்மளோட பிரியாணி பாளையமில் டோர் டெலிவரி செய்யப்பட்ட ஒரு பிரத்யேகமான ஒரு வண்டி அப்படின்னே சொல்லலாம். பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கு இல்லையா. நமக்கு பிடிச்ச டேஸ்டியான பிரியாணி ஸ்பீடான அந்த டைமுக்கு நமக்கு டெலிவர் ஆகிறதுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது இந்த வண்டி தான். ஸோ ஈரோடில் ஃபர்ஸ்ட் டைமாக இந்த மாதிரி ஒரு வெஹிக்கலை வந்து லான்ச் பண்ணி அதில் நம்ம பிரியாணி பாளையமில் பிரியாணி டெலிவர் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது இந்த நிகழ்ச்சியோட ஒரு பெரியான சிறப்பு.
குடும்பத்தின் சார்பாக வருகிறவர்கள் என அன்பு வரவேற்கிறேன். முதலாவதாக திராவிடை முன்னேற்ற விழாவை இருக்கின்ற இந்த பிரியாணிபாளையம் அப்படிங்கிற நிறுவனம் பிரியாணிக்காக ஸ்பெஷலாக துவக்கியிருக்கின்றாங்க. இது இந்த கொரோனா காலத்தில் கொல்லம்பாளையம் பகுதியில் துவங்கினாங்க. அது கொல்லம்பாளையத்துக்கு பதிலாக பிரியாணிபாளையம்னு வச்ச பேர் வச்சு இன்னைக்கு வித்தியாசமான பேரில் நல்ல தரமான பிரியாணி தராங்க. அவருடைய வெற்றி மேல்மேலும் வளர வேண்டும், தரமான பிரியாணியை தொடர்ந்து வழங்க வேண்டும் என்பது எங்களுடைய ஆவல். ஈரோடு மக்களுக்கு தொடர்ந்து நல்ல பிரியாணி கிடைப்பதற்கு இவங்கள் வழி செய்ய வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். நன்றி. வணக்கம் மக்களே, நம்ம கூட இப்போ நெக்ஸ்ட் யார் பேச போகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆசே உமர் ஃபாரூக் சார். ஸோ மாநில பொதுச் செயலாளர் எஸ்டிபிஐ கட்சி அவர்கள் நம்ம கூட இருக்காரு, வாங்க அவர்கிட்ட பேசலாம். பிரியாணிபாளையம் என்கின்ற இந்த நிறுவனத்தினுடைய வளர்ச்சியை நாங்களெல்லாம் பார்த்து மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த நிறுவனம் இரண்டு இளைஞர்களால் அர்ப்பணிப்போடு நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த நிறுவனத்தின் மூலம் பல்லாயிரக்கணக்கானவர் வேலைவாய்ப்பினை பெறுகின்ற விதமாகவும், குறிப்பாக மனித நேயத்தை மையமாக வைத்து சாதி மதங்களை கடந்து அவர்கள் இந்த நிறுவனத்தை உருவாக்கியிருக்கிறார்கள். இந்த நிறுவனம் மேலும் மேலும் வளர வேண்டும், பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு வேலைவாய்ப்பினை பெற்றுத்தர வேண்டும். இந்த நிறுவனத்துடைய சுவை ஈரோடை தாண்டி சென்று இவருடைய வளர்ச்சி இமாலய வெற்றியை பெற வேண்டும் என்று இந்த நேரத்திலே நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம் மக்களே. ஸோ இப்போ நம்ம கூட யார் வந்து இன்னைக்கு போகிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா வந்து தாசை கொளத்தூர் மணி ஐயா அவர்கள். இவரை பற்றி சொல்லணும்னா உங்களுக்கே நல்லாவே தெரியும் நினைக்கிறேன். தலைவர் திராவிட விடுதலை பணியோட கழகத்தோட தலைவர் தான் வந்து இப்போ நம்ம கூட பேச போகிறார். அவர்கிட்ட ஒரு சில வார்த்தைகள் பேசலாம். இன்று திறப்பலா கண்டிருக்கிற இந்த மைய சமையலறை, பிரியாணிபாளையத்தின் மைய சமையலறை இரண்டாவது கட்டத்திற்கு வந்திருக்கிறது. தொடர்ந்து அவர்கள் மேலும் மேலும் வளர வேண்டும் என்னுடைய விருப்பத்தை வெளிப்படுத்திக் கொள்கிறேன். வணக்கம். இன்று பிரியாணிபாளையம் சென்ட்ரலைஸ்டு கிச்சன் ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. அவங்களுடைய வளர்ச்சி பார்த்திங்கன்னா ஒரு மாபெரும் வளர்ச்சி. ஒரு 1.5 ஆண்டுகளுக்கு முன்பாக பார்த்திங்கன்னா ஒரு சிறிய
செடியாக வளர்ந்தார்கள். இன்று அப்படியே படிப்படியாக அந்த ஒன்றரை வருடத்தில் ஒரு இரண்டு பிராண்ட்ஸ் போட்டுட்டு இன்றைக்கி ஒரு சென்ட்ரலைஸ்டு கிச்சன் ப்ளஸ்ஸு அவங்களுடைய வெஹிக்கிளில் வண்டியின் மூலமாக பிரியாணி ஒவ்வொரு ஏரியாவிலும் கொடுப்பதற்குண்டான ஆயத்தங்களை செய்துள்ளார்கள். அவருடைய வளர்ச்சியை பார்க்கும் பொழுது பிரமிப்பாகவும் இருக்கின்றது. அதற்கு காரணம், முக்கிய காரணம், அவருடைய நேர்மையான பணி. மக்களுக்கு உன்னதமான பணியை செய்ய வேண்டும், நல்ல ஒரு சுவையான ஒரு தரமான உணவை கொடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு அவர்கள் பயணித்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் மென்மேலும் வளர இது போன்ற நிறைய பிரியாணி பாளையம் பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ண வேண்டும் என்று அவர்களுக்கும் சபீர் அவர்களுக்கும் நயீம்கான் அவர்களுக்கும் என்னுடைய செல்வ அறக்கட்டளையின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். பிரியாணி பாளையம் ஆரம்பிச்சிருக்காங்கப்பா, இது ரொம்ப சுவையானது, எல்லாரும் வாங்கி சாப்பிடுங்க, நல்லபடியாக இருக்கும். மேலும் மேலும் அவர் நல்லா இருக்கணும், அவங்கள சுற்றி இருக்கிறவங்களும் நல்லா இருக்கணும். நிறைய கடையை ஆரம்பிச்சு சார். வியூவர்ஸ், பிரியாணி பாளையம்ல வந்து நம்ம ஓப்பனிங் செரிமனியில் இருக்கோம். ஸோ இங்கே பார்த்திங்க அப்படின்னா எனக்கு பின்னாடி ஒரு பிரம்மாண்டமான ஒரு வெஹிக்கல் நின்றுட்டுருக்கு. ஸோ இந்த வண்டியோட சிறப்பு அம்சங்கள் எல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூட இருக்காங்க, அவங்க கிட்ட கேட்கலாம். ஹலோ சார், வணக்கம் சார். வணக்கம். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பிரியாணி பாளையத்தோட ஃப்ரான்ச்சைசி வெஹிக்கிள்னு சொல்லுவோம். இது எப்படின்னா உங்களுக்கு நீங்கள் இப்போ ஒரு சொந்தமாக ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஒரு மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் அந்த பிஸ்னஸ் நீங்கள் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு ஃபுட் லைனை பற்றி தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. இங்கேயே உங்களுக்கு பிரியாணி, அதுக்கான கிரேவிஸு எல்லாமே பிரியாணி பாளையத்துலேருந்து அவங்களே சப்ளை பண்ணிவிடுவாங்க. நீங்கள் ஃப்ரான்ச்சைஸி அந்த வண்டி மட்டும் எடுத்துட்டிங்கனாலே போகிறோம் உங்களுக்கு. ஸோ இதுக்கான நீங்கள் இந்த வண்டி மாடல் எதுக்காக கொடுத்தோம் அப்படின்னா, ஒரு லோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒருத்தர் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல மாடலாக இருக்கும். ப்ளஸ் மெயினாக இன்னொன்று என்னென்னா, உங்களுக்கு வாடகை அந்த மாதிரி ரெக்கரிங் எக்ஸ்பென்சஸ் எதுவுமே இருக்காது. ஒரே ஒரு ஆள் இருந்தால் போகிறோம், அவரே வண்டியை ஓட்டிக்கலாம், அவரே வந்து பிஸ்னஸும் பார்த்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு என்டர்பிரனர், நியூ என்டர்பிரனர்ஸ் புதுசாக பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி அது கொடுத்துருக்கோம். நாங்கள் எவ்வளவோ ஃபீச்சர்ஸ் பார்த்துருக்கோம் சார், ஆனால் இந்த மாதிரி ஒரு ஃபீச்சர் இருக்க ஒரு பிரியாணி பாளையம், அதாவது வந்து ஒரு பிரியாணிக்காக இந்த மாதிரி ஒரு வெஹிக்கல் லான்ச் பண்ணது நம்ம ஈரோடு சிட்டியில் நீங்கள் தான் ஃபஸ்ட்டு. ஸோ மென்மேலும் வந்து உங்களோட வளர்ச்சி வந்து மென்மேலும் வளரணும் அப்படிங்கிறது எங்களோட ஆர்சியன்ஸ் அன்பான வாழ்த்துக்கள். இன்னொரு விஷயம் இதில் ஆட் பண்ணுறோங்க, இந்த பிரியாணி பாளையம் வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா ஈரோடு அந்த சரௌண்டிங் ஏரியாஸ் பெருந்துறை பவானி இந்த மாதிரி ஏரியாஸில் 5-6 வெஹிக்கிள்ஸ் கொடுக்குறோம். ப்ளஸ் திருப்பூர், கோபி, சத்தியமங்கலம் இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக சரௌண்டிங் ஏரியா ஃபுல்லாக கொண்டு போகிறோம். ஸோ இதோட மேஜர் பிளான் வந்து 100 வெஹிக்கிள்ஸ் அக்ராஸ் தமிழ்நாடுன்றது எங்களோட மேஜர் எய்மாக இதை பிளான் பண்ணியிருக்கோம். சூப்பர் சார், ஆல் தி வெரி பெஸ்ட் ஃப்ரம் ஆசியன் சேனல் சார், தேங்க்யூ ஸோ மச். நாங்கள் கொரோனா டைமில் கொஞ்சம் சர்வீஸ் பண்ணிகிட்டு இருந்த டீம் வந்து அப்படியே வந்து நம்ம ரெஸ்டாரண்ட் ஸ்டாஃபாக மாறினாங்க. அந்த சர்வீஸ் மைண்ட் செட், அந்த சர்வீஸ் மென்டாலிட்டியில் வந்து நம்ம சக்ஸஸ் கொடுக்க முடியுமா, இதுக்கு ஒரு கமர்ஷியலாக நடத்தாமல் நல்ல ஒரு தரமான டேஸ்ட்டு குவாலிட்டி விதவுட் யூஸிங் அஜினோமோட்டோ கூட நம்ம சக்ஸஸ் கொடுக்க முடியுமா அப்படின்னு யோசிக்கும் போது, நம்மளுக்கு ஹெல்த் தான் இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிற முறையில் நம்மளோட சொந்த மசாலா வச்சு நம்ம வந்து க்ரியேட் பண்ண டிஷ்ஷஸ் வந்து இன்றைக்கி பிரியாணி பாளையத்தோடைய பேக் போனாக இருக்குது. இதை வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது ஈரோடுடைய மக்கள் வந்து இது சக்ஸஸ் ஆகுமான்னு நினச்சாங்க, ஆனால் மக்கள் கொடுத்த ஆதரவில் அவங்க வந்து ரிப்பீட்டாக நம்மகிட்ட வாங்கின காரணத்தினால அந்த ட்ரஸ்ட்டு பில்டாச்சு. அந்த ட்ரஸ்ட்டோடைய வெளிப்பாடு தான் இன்றைக்கி வந்து இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கிற பிரியாணி பாளையம் நெஸ்ட்டு. இனிஷியலாக பிரியாணி பாளையம் ரெஸ்டாரண்ட் இருந்துச்சு, செகண்ட் பிரியாணி பாளையம் லைட்டு க்ரியேட் பண்ணோம், இப்போ வந்து பிரியாணி பாளையம் நெஸ்ட்டு. இந்த நெஸ்ட்டில் எப்படின்னா நம்ம வந்து நம்ம இந்த லைவ் கோழி இருக்கிற செக்ஷனில் இருந்து கஸ்டமருக்கு போய் சேர்ற ஸ்விக்கி ஜொமேட்டோ செக்ஷன் வரைக்கும் ஒரு என்டையர் ஈகோ சிஸ்டம் இங்கே இருக்குது. நம்மளுடைய ஓன் ஸ்லாட்டர் ஹவுஸ், நம்மளுடைய ஓன் விறகடுப்பு கிச்சன், நம்மளுடைய ஓன் மாடர்ன் கிச்சன் கேஸ் அடுப்பு சைடில், நம்மளுடைய சோஷியல் மீடியா ரூம், நம்மளுடைய ப்ரேயர் ஹால், நம்மளுடைய ஸ்டோரேஜ் ஏரியா, இது எல்லாமே வந்து ஒரு கனவோடு நாங்கள் வந்து டிசைன் பண்ணி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். எங்களுக்கு வந்து 100% நம்பிக்கை இருக்குது, ஈரோடு மக்கள் வந்து இதை ஆதரிப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது.
இந்த அளவுக்கு எங்களுக்கு வளர்ச்சி கொடுத்த மக்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். நிஜமாலுமே சொல்கிறேன், ஒரு இன்னோவேட்டிவான ப்ராசஸ் வந்து நம்மளோட ஈரோடில் ஃபர்ஸ்ட் டைம் லான்ச் பண்ணியிருக்கீங்க. பிரியாணி பிரியர்கள் ஆல்ரெடி நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக இல்லை, நம்ம இந்தியா ஃபுல்லாகவே நிறைய பேர் இருக்காங்க. அதுவும் நம்ம ஈரோடில் பார்த்தீங்கன்னா பிரியாணி பாளையம் வந்ததுக்கப்புறம் நிறைய பேர் பிரியாணி ஃபேவரட்டாக கொண்டு வந்திருக்காங்க, அதில் நானும் ஒருத்தி சார். ஸோ தேங்க்யூ ஸோ மச், செம்ம டேஸ்ட்டாக இருக்குது சார். நானும் வந்து ரெண்டு நம்மளோட பிரான்ச்சஸ் இருக்கு இல்லையா, ரெண்டுமே விசிட் பண்ணியிருக்கேன். ஸோ எங்கள் வீட்டில் எல்லாருமே வந்து பிரியாணி பிரியர்கள். ஸோ இன்றைக்கி இந்த ப்ரோக்ராமில் உங்கள் கூட கலந்துக்கிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். ஸோ மென்மேலும் ஆர்சிஎன் சார்பாக வாழ்த்துக்களும் தெரிவிச்சுக்கிறோம். மென்மேலும் இந்த பிரான்ச் வந்து இன்னும் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக வளரணும் அப்படிங்கிறது எங்களோட வாழ்த்துக்கள். இப்போ இந்த சந்தர்ப்பத்தில் இன்னும் ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்க விரும்புகிறேன், இந்த ஃபெசிலிட்டிவில் வந்து நம்ம அப் டு 20,000 பீப்புள் வரைக்கும் நம்ம வந்து கேட்டர் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் அடுத்த ஒரு ப்ராஜெக்ட் வந்து இந்த ஃபுட் ட்ரக்கு லான்ச் பண்ணியிருக்கோம். இந்த ஃபுட் ட்ரக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரான்ச்சைஸ் மாடல், நம்மளுடைய டேஸ்ட்டு நம்மளுடைய குவாலிட்டி நம்மளுடைய பிராண்ட் நேமில் மக்களுக்கு போய் சேர்றதுக்கு நம்ம வந்து 100 பிரான்ச்சஸ் வைக்க முடியாது. ஆனால் 100 பேர் நம்மளோட கொலாபரேட் பண்ணி ஒவ்வொருத்தர் ஒரு ட்ரக் வாங்கலாம். ஸோ இது வந்து ஒரு மினிமம் 5 lakh ருபீஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டில் நம்ம வந்து இந்த ஃப்ரான்ச்சைஸ் மாடல் கொடுக்குறோம். அதில் வந்து நம்மளுடைய பிரியாணி, ஒரு 2 கிரேவி ஐட்டம்ஸ், 2 ட்ரை ஐட்டம்ஸ், அங்கேயே சிக்கன் 65 பொரிச்சுக்கிற இது. ஸோ ரொம்ப தூரத்துலேருந்துலாம் நம்ம கடைக்கு வருவாங்க, பவானியிலேருந்து வருவாங்க, பெருந்துறையிலேருந்து வருவாங்க, பள்ளிப்பாளையத்துலேருந்து வருவாங்க. இப்போது அவங்க வந்து கொல்லம்பாளையம் ரொம்ப தூரமாக இருக்கேன்னு நினைக்கிற அவசியமே கிடையாது, அவங்க வீட்டு பக்கத்துலேயே ஒரு ட்ரக் இருக்கும். எந்த ட்ரக்கில் வாங்கினாலும் அது பிரியாணி பாளையத்தோடைய முத்திரை அதில் குத்திருக்கும், அதோடைய டேஸ்ட்டு குவாலிட்டி கேரண்டி வந்து நம்ம சைட்லேருந்து வரும். ஸோ இதையும் இன்றைக்கி வந்து நம்ம மாண்புமிகு கொளத்தூர் மணி அவர்கள் வந்து இனாகரேட் பண்ணி வச்சாங்க. கூடிய சீக்கிரத்தில் ஈரோடில் வந்து நிறையா பிரியாணி பாளையம் ஃபுட் ட்ரக்ஸ் பார்க்கலாம். ஓகே சார், மறைமுகமாக இதில் நிறைய பேர்த்துக்கு நீங்கள் தொழில் வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்கீங்கன்றது ஒரு உண்மை. ஸோ அதுவும் எங்களோட மிக சிறந்த ஒரு பணி அப்படின்னே சொல்லலாம் உங்களோடது. ஸோ எங்களோட ஆர்சிஎன் சார்பாக வாழ்த்துக்கள் சார். ஸோ இந்த பிரியாணி பாளையத்தோட முக்கியமான பிரமுகர் நம்ம கூட இருக்காருங்க. ஸோ இவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்மளோட பிரியாணி பாளையமுடைய செக்ரட்டரி ஆஸ் வெல் அஸ் சுவையான என்ன சொல்கிறது, இந்த பிரியாணியை வந்து எப்படி வந்து பண்ணணும் அப்படிங்கிறத ஃப்ளேவரைஸ் பண்ணி கொடுக்குற செஃப் சார். ஸோ அமீர் சார், சமீர் சார் நம்ம கூட இருக்காரு, அவர்கிட்ட பேசலாம். ஸோ நம்ம மக்களுக்கு உங்ககிட்ட இருந்து ஒரு சில வார்த்தைகள் சொல்லுங்கள் சார். எங்களோட பிரியாணி பாளையம் நிறுவனம் வந்து கடந்த 1.5 வருஷமாக ஈரோட்டில் வந்து நாங்கள் ரன் பண்ணிகிட்ருக்கோம். எங்களோட இதில் வந்து 2 ரெஸ்டாரண்ட் இருக்குதுங்க, கொல்லம்பாளையத்தில் ஒன்று இருக்குது, இங்கே காலமாடு சிலையில் ஒன்று இருக்குதுங்க. எங்களோட ரெஸ்டாரண்ட் வந்து பார்த்திங்க, எங்களுடைய நோக்கம் என்னென்னா ஈரோடு முழுவதும் எங்களுடைய ரெஸ்டாரண்ட் வந்து நாங்கள் வைக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்றோம். அதனுடைய ஒரு பகுதியாக ஈரோடு சங்கநகர் பகுதியில் வந்து நாங்கள் ஒரு சென்ட்ரலைஸ்டு கிச்சன் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம். இந்த கிச்சனோட ஃபெசிலிட்டி என்னென்னு பார்த்திங்கன்னா 20,000 நபர் வரைக்கும் நம்ம வந்து இங்கே சமைக்கலாம். இதில் மெயின்லி பார்த்திங்கன்னா விறகடுப்பு கிச்சன் தான் இந்த கிச்சனோட ஹைலைட்டு. பொதுவாக பிரியாணி வந்து நம்ம கேஸில் செய்கிறத விட விறகில் செஞ்சோம்னா தான் அதில் ஒரு கூடுதல் சுவையாக இருக்கும். ஸோ நம்ம இந்த கிச்சன் ஃபுல்லாமே நம்ம விறகடுப்புகளால் வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கோம். ஓகே சார், ஒரு ஹைஜீனான ஒரு முறை அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ வந்துட்டு மக்கள் வந்து பிரியாணி அப்படின்னாவே வந்து ஏகப்பட்ட டேஸ்ட் வந்து பண்ணி சாப்பிட்டு பார்த்துருப்பாங்க, ஆனால் நம்ம பிரியாணி பாளையத்துக்குனே தனித்துவமாக ஒரு சுவை இருக்குது அப்படிங்கிறது உண்மை. ஸோ அது எப்படி சார், அது வந்து ஏதாவது எக்ஸ்ட்ராவா இல்லை என்ன வந்து ஒரு சுவை, இந்த சுவையை யாரும் அடிச்சுக்க முடியல அப்படிங்கிறதுக்கான என்ன உண்மையாக இருக்கும், ஒரு ரகசியம் சீக்ரெட் டிப்ஸாகவும் சொல்லிவிடுங்க. கண்டிப்பாக எங்களுடைய யூடியூப் சேனல் இருக்குது, அதில் வந்து எங்களுடைய ரெசிபிஸ் எல்லாமே நாங்கள் போட்டிருக்கோம். ஆக்சுவலாக எங்களுடைய பிரியாணியில் எந்த ஒளிவு முறையும் கிடையாது, நாங்களும் எல்லா மாதிரி தான் பிரியாணி பண்ணுறோம். என்ன அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா பொருட்களுமே வந்து டெய்லி ஃப்ரெஷ்ஷான பொருட்கள் தான் போடுறோம். நாங்கள் உபயோகப்படுத்தக்கூடிய எல்லா இறைச்சிகளுமே வந்து அன்னன்னைக்கு நாங்கள் வந்து கட் பண்ணி தான் நாங்கள் வந்து உபயோகப்படுத்துகிறோம். அதனால தான் எங்களுடைய பிரியாணி கூடுதல் சுவை. நாங்கள் ஆர்டிஃபிஷியல் கலரோ அஜினமோட்டோவோ அந்த டேஸ்ட் என்ஹென்சரோ எதுவுமே வந்து நாங்கள் உபயோகப்படுத்துறதில்ல. மெயினாக நாங்கள் இந்த கிச்சனில் நாங்கள் கட்டிடக்கூடிய இந்த கிச்சனில் வந்து என்னென்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நாங்கள் உள்ளே கறிக்கடை, காய்கறி கடை, மளிகை கடை எல்லாமே உள்ளே எங்களுக்கு தேவையான அனைத்து இதுவுமே நாங்கள் உள்ளே நாங்கள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் இங்கே வந்து நம்ம ஸ்டாஃப் தங்குறதுக்கு உண்டான ஏரியா நாங்கள் இது பண்ணியிருக்கோம். கேஸ் அடுப்பில் செய்யறதுக்கும் தனியாக ஒரு கிச்சன் கட்டியிருக்கோம், விறகடுப்பில் செய்யறதுக்கு ஒரு தனியாக கிச்சன். இங்கே வந்து மக்களுக்கு வந்து நாங்கள் எங்களுடைய ரெசிபிஸ் எல்லாம் கற்றுத்தரலாம்னு சொல்லி சோசியல் மீடியா ரூம்னு சொல்லி நாங்கள் தனியாக அதுவும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோம். வரக்கூடிய காலங்களில் எங்களுக்கு தெரிஞ்ச எல்லா ரெசிபிஸுமே வந்து நாங்கள் மக்களுக்கும் கற்றுத்தருவோம். தேங்க்யூ ஸோ மச் சார், ரொம்ப அழகாக சொன்னீங்க. அண்ட் மென்மேலும் வந்து இது வந்து நிறைய பிரான்ச்சஸ் வந்து ஆரம்பிக்கணும்னு ஆர்சிஎம் சார்பாக வாழ்த்துக்கள் சார். என்ன வியூவர்ஸ், இன்னைக்கு பிரியாணி பாளையமோட சென்ட்ரலைஸ்டு கிச்சனோட ஓப்பனிங் செரிமரி பார்த்தீங்கன்னா எவ்வளோ கிராண்டாக நடந்தது, அந்த முக்கியமான பிரமுகர் எல்லாருமே வந்தாங்க அண்ட் வாழ்த்துக்களும் தெரிவித்தாங்க. அதே மாதிரிங்க இவ்வளோ பெரிய பிரமுகர் எல்லாருமே வராங்க, வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறாங்க, கண்டிப்பாக இவங்களோட தரம் சுவை நிச்சயமாக வந்து சூப்பராக இருக்கும். ஸோ நீங்களும் இதை டேஸ்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு விரும்புங்க, நம்மளோட பிரியாணி பாளையமுக்கு விரைந்து வாங்க. அண்ட் மீண்டும் இதே மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ப்ரோக்ராமில் உங்கள் எல்லாத்தையும் சந்திக்கிறேன். அஞ்சல் தென், திஸ் இஸ் மீரா ஷைனிங் ஆஃப்.